ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்ட் நம்பர் 270. ஹியர் யூ ஆர் கிவன் எக்ஸாம்பிள் விச் ஒன் 5.28. ஹியர் திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 5.28. லாஸ்ட் கிளாஸில் இதே டைப்பில் ஒரு சம் பார்த்தோம். வெரிஃபை த கண்டினியூட்டி. கண்டினியூட்டிக்கு என்ன கண்டிஷன்? லெஃப்ட் லிமிட் ஆஃப் எஃப்எஃப்எஸ் கீழே என்ன வரும்? அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு ரைட் லிமிட் ஆஃப் எஃப்எஃப்எஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு எஃப்எஃப்சி. ஸோ இந்த மூணு ஈக்குவலாக இருந்தால் எஃப்எஃப்எக்ஸ் இஸ் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே வந்து நமக்கு கொஸ்டின் வந்து அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறப்ப சம்வேர் இங்கே எடுத்துட்டோம்னா லெஃப்ட் லிமிட் அப்படின்னு எடுக்கிறப்போ இங்கே 2 - x, தென் ரைட் லிமிட் அப்படின்னு எடுக்கிறப்போ சாரி 2 - some h ஏதோ ஒரு இது எடுத்துக்கிறோம். ரைட் லிமிட் அப்படின்னு எடுக்கிறப்போ 2 + h இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ 2 - h, ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் ஹியர் எக்ஸ் வேல்யூ 2 + h அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நவ் கன்சிடர் த ஃபர்ஸ்ட் ஒன், எல் ஆஃப் எஃப்எஃப்எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா லிமிட்னு எழுதிட்டு எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ், ஏன்னா இந்த இடத்துல எல் லெஃப்ட்னு வர்றப்போ மைனஸ், லெஃப்ட்னு வர்றப்போ மைனஸு, ரைட்னு வர்றப்போ ப்ளஸ்ன்னு எழுதிக்கிறோம். இந்த இடத்துல எஃப்எஃப்எக்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இமீடியட்டாக லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 அப்படின்னு சொல்லி எழுதணும். லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப்ஆ எக்ஸுக்கு பதிலாக இதை எடுத்துக்கிறோம், 2 - x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 - h. இப்போ ஹெச்சுக்கு 0 போட்டு பாரு, எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ன்னு இருக்கணும், அடுத்தது வந்து ஹெச் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கணும். இப்போ நமக்கு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப்எஃப்எக்ஸ் என்ன? எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 2 - x, எக்ஸ் லெஸ் தேன் 2, லெஸ் தேன் 2 இருந்தால் 2 - x, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 இருந்தால் 2 + x சொல்லி எழுதுவோம். ஸோ நமக்கு லெஃப்ட்டுங்கிறப்போ கண்டிப்பாக லெஸ் தேனுங்கிற கண்டிஷன் வரும். அப்போ நம்ம இந்த 2 - x-னு எடுத்துட்டு இந்த 2 - x-ஐ நம்ம எழுதுறோம். ஸோ 2 - h. இங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த எஃப் வந்து நான் அடுத்தது எழுதக்கூடாது, ஏன்னா எஃப்எஃப்எக்ஸ் தான் இந்த இது, இதை மாற்றிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே அப்படியே 2 - h அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க, ஏன்னா இங்கே 2 இருக்கல அப்படின்னு. நாட் தட் வே, இந்த இடத்துல இங்கே இந்த எக்ஸ்ன்னு வர்ற இடத்துல நம்ம வந்து அந்த 2 - h எடுத்துருவோம். இது ஓலா நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிவிட்டு யுவர் ரைட்டிங் சீஸ். அடுத்தது ஹெச்சுக்கு 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணணும். ஹெச்சுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப இந்த லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 கண்டிப்பாக எழுதக்கூடாது. ஸோ 2 - 2 - 0, ஸோ திஸ் இஸ் 2 - 2 = 0. ஸோ எல் வந்து நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் ஆஃப் எஃப்எஃப்எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது? ஹியர் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 2 + h இல்லையா. ஸோ முதல்ல நம்ம இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென் டு சி ப்ளஸ், இங்கே வந்து சி மைனஸ் அப்படின்னு வந்தது, இந்த இடத்துல வந்து சி ப்ளஸ்ன்னு வந்துட்டு இந்த எஃப்எஃப்எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன? ஹெச் வருமா? அப்போ ஈக்குவல் டு லிமிட் கண்டிப்பாக என்ன எழுதணும்? ஹெச் தான் எழுதணும். ஈக்குவல் டு 0, இங்கே 0 போட்டுட்டு எஃப்எஃப்எக்ஸ் என்ன இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 2 + h. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 - h, நெக்ஸ்ட்டு வந்து எஃப் ஈக்குவல் டு 2 + h கன்சிடர் பண்ணும். ஸோ 2 + h. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சின்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 + h. இப்போ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப்எஃப்எக்ஸுங்கிறது நமக்கு இந்த இது வந்து 2 + h அப்படின்னு சொல்லி இந்த வரக்கூடியது, ஏன்னா ரைட் லிமிட் அப்படின்னா என்ன வரும்? 2 + h. ஸோ தட் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் 2 - 2 + h. இங்கே அப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இதுக்கப்புறம் அப்படியே 2 + h அப்படின்னு எழுதிடுவாங்க. நார்த் தட் வே,
f of x வந்து 2 plus x. அப்போ f of 2 plus h அப்படிங்கிறப்போ இந்த 2 as it is அப்படியே இருக்கும். இந்த x னு இருக்கு இல்லையா, இந்த x னு இருக்கிற இடத்துல இந்த 2 plus h அப்படினு சொல்லி எழுதணும். So that இந்த இடத்துல வந்து இங்க plus இல்ல. So இப்போ h க்கு 0 னு சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ இந்த இடத்துல 0 ஆயிடுச்சுன்னா என்ன வரும், 2 plus 2, இந்த இடத்துல 0 அப்படின்னு சொல்லி வந்துடும். பட் இங்கே வந்து ஆன்சர் 0 வந்தது, இங்கே வந்து 4 வருது, அப்போ இது வந்து நாட் ஈக்குவல். ஸோ எல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ விச் இம்ப்ளைஸ் என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈஸ் நாட் கண்டினியூஸ் எந்த பாயிண்டில், அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2, அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற இடத்துல இது வந்து கண்டினியூஸாக இல்லை அப்படின்னு சொல்லி வரும். ஆக்சுவலாக இன்னொரு கண்டிஷன் எஃப் ஆஃப் 2 எடுப்போம், பட் இங்கே நாட் ஈக்குவல் டு அப்படின்னு வந்ததுனால நம்ம இதோடவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.